பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் நகராட்சி மன்ற தலைவருக்கும் மாநகராட்சி மன்ற தலைவருக்கும் மக்களே நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய அந்த முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இது அதானி அம்பானிகள் நடத்தக்கூடிய அரசாங்கம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்விடுதலையில் கோவை சிறைவாசிகள் 38 பேர் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது, மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாயை வழங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வருகின்ற மாதங்களிலே, அது அடுத்த ஆண்டு பிப்ரவரியாக இருக்கலாம் அல்லது மார்ச் மாதமாக கூட இருக்கலாம், பேரூராட்சி மற்றும் நகராட்சிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல் வருகிறது. பொதுவாக சாமானிய மக்கள், எளிய மக்கள் தேர்தலிலே எளிதாக களம் கண்டு அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் தான் வழங்குகின்றன, வாய்ப்புகளை வழங்குகின்றன. அரசியல் அதிகாரத்தையும் தாண்டி அரசியல் கட்சியில் சேராத பல பொதுநல ஆர்வலர்கள் கூட இது போன்ற தேர்தல்களிலே போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளுக்கு வடிவிடும் விதத்தில் உள்ளாட்சி மன்ற, அதாவது பேரூராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவருக்கான தேர்தலை மக்களே நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய, தலைவர்களை மக்களே நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய பழைய முறையை கொண்டு வர வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சியில் அதற்கான கதவு மூடப்பட்டது, அப்போதும் அதை திமுக எதிர்த்தது. இப்போது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் நகராட்சி மன்ற தலைவருக்கும் மாநகராட்சி மன்ற தலைவருக்கும் மக்களே நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய அந்த முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட வேண்டிய ஆயுள் தண்டனை கைதிகளை முன் விடுதலையில் கோவை சிறைவாசிகள் 38 பேர் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழகத்தை தாண்டியும் கொந்தளி போல ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் இந்த விஷயத்தில் என்ன வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், ஆயுள் தண்டனை கைதிகள் முன் விடுதலையில் சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, வழக்கு பேதம் பார்க்கக்கூடாது. பேரறிவாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் விடுதலையாக இருந்தாலும் சரி, கோவையை சேர்ந்த 38 கைதிகளுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி, இதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. சார், அது அதிமுக உட்கட்சி விவகாரம் இல்லை, இல்லை, நாங்கள் அதை விட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலே வெளியாகிட்டோம், சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்துன்னு களமாடிட்டோம். அதை வந்து அந்த கட்சியுடைய தொண்டர்களும் தலைவர்களும் தான் அதை பற்றி கவலைப்படணும். நாங்கள் இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள், நம்ம கருத்து சொன்னால் நாகரிகம் இருக்காது இல்லையா. அது வேளாண்மை சட்டத்தை இந்த மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டங்களை நடத்திய கட்சி எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி. அதே போன்று தான் இந்த குடியுரிமை கருப்பு சட்டங்களை, குறிப்பாக சிஏஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்லாமிய அமைப்புகள் இல்லை, இது நாடு தழுவிய அனைத்து மனித உரிமை அமைப்புகள், சமூக நீதி அமைப்புகளுடைய கடமை. இதையும் நாங்கள் முன்னெடுப்போம். அவர்களால் இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்த முடியாது. இது அதானி அம்பானிகள் நடத்தக்கூடிய அரசாங்கம், அதானி அம்பானிகளுக்கான அரசாங்கம். அதானிகளும் அம்பானிகளும் இப்பொழுது அவர்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சட்டத்தை கொண்டு வரும் மூலமாக வெளிநாடுகளில் அவருடைய தொழில்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவே அதானியும் அம்பானியும் மீறி இவர் எதுவும் செய்ய மாட்டார் மோடிஜி. அப்படி செய்தாலும் ஜனநாயகத்தின் துணை கொண்டு அறவழியில் மக்கள் இயக்கங்களை நடத்தி நாங்கள் இதற்கெதிராக தொடர்ந்து போராடுவோம். ஆனால் இப்போ 5 மடங்கு வேகத்தோடு அந்த ஒமைக்ரான் வருதுங்கிற செய்திகள் வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கிறது. அவனுடைய வேகத்தை பற்றி குறிப்பிடப்படுது, ஆனால் பாதிப்பு எப்படி இருக்குங்கிறது இன்னும் உணர முடியலை. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் மூலம் அரசியல் பேதம் பார்க்கக்கூடாது. அது மத்திய அரசாக, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இணைந்து அவரோடு துணை நின்று இதை வீழ்த்த வேண்டும்.